ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி கால தேவசேனை ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாள் இரவும் 9:30 பத்து மணி வரை நித்தியம் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படி கத்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்படுகிறதற்கு பேருதவியாக இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினால மாத்திரமல்ல, உங்களுடைய மேலான ஜபத்தினால நீங்கள் எங்களை தாங்குகிறபடியினால் உங்களுடைய ஜபமானது எங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் உங்கள் ஜபத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உபகாரங்களை நான் நாடாமல் பரலோகத்தில் உங்கள் கணக்கில் பலன் பெருகும்படிக்காய் நான் நாடுகிறேன் என்று பவுல் பிலிப்பியர் பட்டணத்திற்கிற சபை ஜனங்களுக்கு எழுதினது போல, உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஒரு விதமான போராட்டங்களிலும் தேவைகளிலும் மன உளைச்சல்களிலும் சரீரப்பிரகாரமாய் காணப்படுகிற பலவீனத்தின் மத்தியில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். பரலோகத்தின் தேவனானவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறபடி உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. அவன் கூப்பிடும் பொழுது தம்முடைய முகத்தை மறைக்கிறவன் அல்ல. அதற்கு பதிலாக அவனுடைய உபத்திரவத்தில் அவனுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் உபத்திரவத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய சத்தத்திற்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராய் பதில் செய்கிறவராக இருக்கிறார். எனவே என்ன சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து வந்தாலும், இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பிரத்யட்சமாய் உங்களோடு கூட பேசும்படியாய் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால, திடமனதின் ஆவியோடு உற்சாகத்தோடு மேலான விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரதான தரிசனம், அவருடைய வருகைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக நாமும் எப்போதும் விழித்திருக்கிறவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய தரிசனமாக இருக்கிறது. எனவே இந்த இரவு நேரத்தில் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பினால் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி பரலோக தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு சின்ன ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹாலலூயா, ஹாலலூயா. தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் வரையிலும் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கனம் பண்ணும்படி இந்த நாளை ஆண்டவர் நாங்கள் நினைவு கூறுகிறோம். பரலோகத்தின் தேவனானவர் இறங்கி வருவீராக, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக, பரிசுத்த ஆவியானவர் அன்பான தேவ பிள்ளைகள் அமர்ந்து ஜெபிக்கிற இடங்களில் இறங்கி வருவீராக. எப்பொழுதும் ஒவ்வொருவரும் தேவ வல்லமையினால் நிரப்பப்படட்டும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படட்டும். தடைகளை உடைக்கிற தேவ வல்லமை இறங்கி வருகிறபடியினால் எல்லா பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள், அவ்விசுவாசங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால எதிர்மறையாய் பேசுகிற எல்லா போராட்டங்கள் விலகுவதாக. தடைகளை கொண்டு வருகிற சத்ருவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துரத்தப்படட்டும். கர்த்தர் தம்முடைய விரல்களினால் பிசாசுகளை துரத்தும்படி ஆண்டவரே அற்புதங்களை செய்திருந்த இரவு நேரங்களில் கர்த்தர் தம்முடைய பலத்த வல்லமையினாலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள், பலவீனத்தின் கட்டுகள், பலவீனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது புறப்பட்டு போவதாக. ஹாலலூயா, ஹாலலூயா. புதிய விசுவாசத்தை கொடுங்க. இந்த இரவு எழுப்புதலின் இரவு, அற்புதத்தின் இரவு, சுகத்தின் இரவு, சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற ஒரு இரவு. இது மகிமையின் இரவாய் மாறுவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் முறிந்து போகும்படி சொல்கிறேன். எல்லா பலவீனங்கள், நோய்கள், எல்லா சை ரோகங்கள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகுவதாக. ரபா பாபா, ஓ ரபி அந்த ரபு சீக்கர மௌசபாலத்தியா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மரண கட்டுகளை முறித்து போடுங்கப்பா. சுகபல ஜீவன் ஆயுசு நாட்களை கொடுங்க. நீதிமான் விரும்பினது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. உடைய பிள்ளைகள் எதை விரும்புகிறார்களோ இந்த இரவு கத்தரதை தருவீராக. இப்பொழுதும் எங்களோடு வசனங்களை கொண்டு பேசுங்க. இந்த மீதியான நேரம் மகிமை நேரமாய் மாறட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கத்தர் உங்கள் அருகில் இருக்கிறார்.
பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் வீடுகளுக்குள்ளாக இருக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கடந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷம் 22 ஒரு சில வசனங்களை நம்ம தியானித்தோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 10 உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22:7-10. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். 10 சொல்லுகிறது, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது. டைம் ஷெல் நோ லாங்கர் பி டிலே. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு எந்த நேரத்திலும் திருடன் வருகிறத போல அவருடைய வருகை இருக்கும். நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்வோம். அதன்படி செய்கிறவர்களாக இருப்போம். நல்லது. வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது 1 ஒரு சில காரியங்களை இங்கே நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்று நம்ம ரொம்ப எந்த ஒரு வசனத்தையும் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம். வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரன் 1 அழகாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:2 1:2 வேத வசனங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் வேத வசனத்தில் தியானமாயிருக்கிறவன் தியானிக்கிறவன் பாக்கியவான். செய்யக்கூடாத காரியம் என்ன? துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள், பாவிகளுடைய வழிகள், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடம், ஒரு சில காரியங்களை சொல்லி இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் தேவனுடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படி நீங்கள் செய்வீர்களானால் என் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். மாத்திரமல்ல, இந்த வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. நம்ம கடைசி நாட்களுக்குள்ளாய், கடைசி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். எனவே நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருந்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாக இருப்போம். ஒரு சில வேத வசனங்களை, இந்த பாக்கியவான்கள் என்று யார், பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகள் என்று, எப்படி இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம விரும்புகிறோமோ எதிர்பார்க்கிறோமோ அதை காட்டிலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் விரும்ப வேண்டும் என்பதை, ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம சுருக்கமாய் தியானிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7:21 ஆண்டவராக இயேசு பேசுகிற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 7:20-21 ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல கனிகளை கொடுக்கும் மரமெல்லாம், நல்ல நிலங்களில் இருக்கிற மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும். வேறானது நல்ல வேறாக இருந்தால் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராக பேசுகிற வார்த்தை என்ன? 21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த ஜனங்களுக்கு சில ஓமைகளை சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கும்போது, பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. காதுகளினாலே கேட்கிற நாம் நம்முடைய இருதயங்களில் அவைகளை எழுதி அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். அப்படி அல்லாமல் வேதம் சொல்கிறது 22 அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி,
கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு வேண்டிய அனுமதியை கொடுப்பார். இன்றைக்கு சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம வந்து கடமை முறைமையின்படி அல்லது கடமைக்காக காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம், ஒரு சில மணி நேரம் ஜெபிக்கலாம், நான் இன்னைக்கு பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போன்னு சொன்னால், கர்த்தருடைய நாளில் அவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பார், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், உன்னுடைய வேர் எப்படிப்பட்ட வேராக இருந்தது, உன்னுடைய கனி எப்படிப்பட்ட கனியாக இருந்தது, ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணோம், நாங்கள் பைபிள் வாசித்தோம், அற்புதங்களை செஞ்சோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், என்ன தான் அங்கே பேசினாலும் ஆண்டவர் சொல்வார், உங்களை நான் அறியேன், அக்கிரமை செய்க காரர்களை அகன்று போங்கள். லூயா, இரவு நேரத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். லூயா, இந்த உலகத்தில் பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கலாம், ஒருவேளை பல ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கலாம், ஆகிலும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்திற்குரிய அனுமதியை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். மத்தியெழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் இயேசு ஜனங்களுக்கு உபதேசித்து கொண்டும் ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரனும் இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தால் இருந்த பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த வீட்டிற்கு வெளியில் வந்து நின்று இயேசுவை அழைக்கும்படி ஆட்களை அனுப்பினார்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 12 அதிகாரம் வசனங்கள் 46 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அவர் ஜனங்களோடு கூட சீஷர்களோடு கூட பரலோக ராஜ்யங்களை குறித்து பிரசங்கம் பண்ணி அவர்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கையில் இயேசுவினுடைய தாயாரும் அவருடைய சகோதரனும் வந்து வெளியில் நின்று அவரிடத்துல பேச வேண்டும் என்று அவர்களிடத்துல ஆள் அனுப்பி சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு இயேசு 47 வசனம், அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியில் நிற்கிறார்கள் என்றார். 48 வசனம், தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கைகளை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. 50 வசனத்தை கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறாள் என்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரலோக தேவனுக்கு எப்பொழுது சகோதரனாக சகோதரியாக தாயாராக இருக்க முடியும்? அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு, அவருடைய வசனங்களை கேட்கிறதற்கு, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனங்களை தியானிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். வெளியில் நின்று கொண்டு அவருடைய வசனத்தை கேட்காதபடி அல்லது அவருடைய வசனத்தை பேசிக்கொண்டிருக்கிறதை தடை செய்கிறவர்களாக இருக்கும்படி யாராவது நம்ம அப்படி இருப்போன்னு சொன்னால் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. ஒருவேளை இயேசு பிரசங்கித்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிந்து அவருடைய தாயாருடைய சகோதரனும் ஒருவேளை அவர்கள் காத்திருந்திருக்கலாம். இயேசு பிரசங்கத்தை உபதேசத்தை முடித்து வெளியில் அவர் வரும் வரை அவர்கள் காத்திருந்திருக்க வேண்டும், அல்லது அவர்களும் உள்ளாக சென்று அவங்க இருந்த இயேசு பிரசங்கித்து கொண்டிருந்த வீட்டுக்குள்ளாக சென்று அவர்களும் வேத வசனத்தை ஆண்டவராக இயேசு பேசுகிற வார்த்தையை கவனிப்பதற்காக அமர்ந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவரை அழைத்து அனுப்பினபடியினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக அமர்ந்திருந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை பார்த்து, உங்களை பார்த்து, அவருடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் பேசினார், நீங்கள்தான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், அவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், தியானிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், இயேசுவினுடைய தரிசனத்தை சுமந்து செல்லுகிற தரிசனம் உள்ளவர்கள் தான் அவருக்கு சகோதரனாக பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க முடியும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 50வது வசனத்தில் தெளிவாய் பேசினார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரிமையாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெவ்வேறு வசனங்களை தியானிப்போம், அவருடைய உபதேசங்களை கை கொள்வோம். அதன்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 2வதாக, யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் அவர் அழைத்து அவர்களை பந்தியிருக்க செய்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து அவர்களுடைய கால்களை கழுவவும் தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த சீலைகளினாலே அவருடைய கால்களை அவர் துடைக்கவும் ஆரம்பித்தார். இது முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. தாழ்மை, தாழ்மை, தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தினுடைய நுழைவு சீட்டு, அவர்களுக்கு தான் உரிமை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாழ்மை இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களால் பிரவேசிக்கவே முடியாது. அவருடைய வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருப்பீர்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பெருமையினால் விழுந்து போனவர்கள் அநேகர், பெருமையினால் விழுந்து போன குடும்பங்கள் அநேகம், பெருமையினாலே சொத்துக்களை இழந்து கோர்ட்டில் நிற்கிற குடும்பங்கள் அநேகம், பெருமையினாலே பரலோக ஆசீர்வாதங்களை இழந்து போன தேவ ஊழியர்கள் அநேகம். லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் மாதிரியை காண்பிக்க விரும்பினார். வேதம் சொல்லுகிறது, 14வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனம், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவனுடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆண்டவராக இயேசு தன்னை தாழ்த்தின விதத்தை, தன்னை தாழ்மைப்படுத்தின விதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினபடினாலே தாழ்மை உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியும் என்பதை சீஷர்கள் அறிந்து கொள்ள விரும்பினபடினாலே அவர்களுடைய கால்களை அவர் கழுவினார். நடுவில் பேதுரு பேசினார், ஆண்டவரே நீங்க என் கால்களை கழுவலாமான்? ஆண்டவர் சொன்னார், நான் உன் காலை கழுவலனா உனக்கு என்னிடத்துல பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை, உனக்கு என்னிடத்துல பங்கு இல்லை. அல்லேலூயா. 8வது வசனத்தை அதை நம்மால் வாசிக்க முடியும். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அவரிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவியிருக்கிறார். சீஷர்களை தண்ணீரின கால்களில் கழுவினார். இன்றைக்கு விலையேற பெற்றவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவியிருக்கிறபடினாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, அடுத்து 15வது வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நீங்கள் எப்படி இருக்கணும், ஆண்டவர் நமக்கு மாதிரியை, அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை காண்பித்திருக்கிறார். தாழ்மையில், தாழ்மையின் ரூபம், அடிமையின் ரூபம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சொல்ல ஆகும். சீஷர்களை கால்களை கழுவினார். அவர் பரலோக பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதற்கு கவனம் உள்ளவராயிருந்தார். வேதம் சொல்லுகிறது 16வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13:16, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானினும் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நீங்களும் நானும் இயேசு சுவாமியை விட பெரியவங்க கிடையாது. அவரையே தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுவதற்கு தன்னை அர்ப்பணித்திருப்பாரானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரன்னா சீஷன், ஆண்டவர் சீஷன்ட பேச, சீஷன் தன் எஜமானனிலும் பெரியவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, வசனத்தை திரும்ப நான் வாசிக்கட்டும், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. பரலோகத்தின் பிதாவானவர் என்னை அனுப்பினார். இயேசு தன்னை தாழ்த்தினார். என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன். அவரை காண்பிலும் நான் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை
அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்களை நீங்களே தாழ்த்தி மடங்கடிக்கப்பட்ட ஒருவனை நீங்கள் தூக்கி விடுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தாழ்மையாக இருப்போம். கர்த்தர் நமக்கு பல கிருபைகளை கொடுத்திருக்கலாம், கிருபாதார வரங்களை, ஞான வரங்களை, தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்திருக்கலாம். அது நம்மை நாமையே மேன்மை பாராட்டுகிறதற்காக அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற பொறுப்பு. நீங்களும் நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். பிசாசானவன், நயவஞ்சகன், யாரை ஏமாற்றலாம் என்று, யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கவனம் உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். கடைசியாக மிக முக்கியமான ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1:22 நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு ஒரு பெரிய எச்சரிப்பை எழுதுகிறத பார்க்கிறோம். உங்களை நீங்களே வஞ்சியாதபடி, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். இன்றைக்கு பல பிரசங்கத்தை கேட்கிறோம், பல எச்சரிப்புகள் தேவ ஊழியர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் நடைபெறுகிற சம்பவங்கள் நமக்கு தெரியும். கடந்த 2 வருடங்களாய் நம்ம கடந்து வருகிற உபத்திரவத்தின் பாதையில் நம்ம அறிந்திருக்கிறோம். எங்கும் பஞ்சம், பசி, மரணம், செழிப்பு இல்லை. எல்லாம் பொத்தலான பையில போட்டதை போல எங்கேயோ போயிட்டே இருக்கு, ஓட்ட பையில போட்டதை போல எங்கேயோ போய்கிட்டே இருக்கு. ஏன்? ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார். யாக்கோபு ஒரு பெரிய எச்சரிப்பை வசனத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கிறார். அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடி, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இன்றைக்கு நம்மளை நாமே பரிசோதனை செய்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் யார் வழியில நடக்கிறேன், நான் யார் ஆலோசனையை கேட்கிறேன், யாரிடமாய் நான் சாய்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு நேரங்களில் உங்களோடு கூட பேசுவாராக. நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? நம்முடைய அன்பு யார் மேல இருக்கிறது? நம்முடைய இருதயம் யாரை தேடுகிறது? பிசாசு வஞ்சித்து போட்டுருவான். கவனமாக இருப்போம். பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்துவிடக் கூடாது. 1 யோவான் 2:17 யோவான் அழகாய் ஒரு காரியத்தை சொல்றார். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்தின் காரியங்களை பிசாசு காண்பித்து, அதன் இச்சைகளை நமக்கு காண்பித்து, நம்மளை அழிவுக்கு நேராக நம்ம இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். உலக காரியங்கள், லௌகிக காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகள் மேலே ஒரு வசனம் சொல்லுகிறது. 16:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு இந்த வசனங்களை இனி முத்திரை போட வேண்டாம், இந்த வசனங்களை இனி ரகசியமாய் வைக்க வேண்டாம், இது ஏதோ ஒரு நாட்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதனை முத்திரை போட வேண்டாம். காலம் சமீபமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு சீக்கிரமாய் வருகிறார். மனம் திரும்புவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், ஹியர் ஐ மை லார்ட், ஆண்டவரே இப்படி சுத்தத்தை நான் செய்யட்டும், என் குடும்பத்தில் பலவிதமான உபத்திரவங்கள், பிசாசு தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், என்னால் ஐக்கியப்பட முடியல, ஜெபிக்க முடியல, அப்படி சுத்தம் என்ன என்பதை அறிந்து ஆராய்ந்து அவைகளை நிறைவேற்ற முடியவில்லை.
பலவிதமான காரியங்கள். உண்மைதான் பிசாசு, தேவனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம ஐக்கியப்படக்கூடாதபடி தடைகளை கொண்டு வருகிறான். இன்றைக்கு கவனம் உள்ளவர்களாக இருப்போம், எச்சரிக்கையுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரே, சங்கீதக்காரனைகளுக்கு கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரே, நாங்கள் யாருடைய ஆலோசனைகளை, மனுஷனுடைய ஆலோசனைகளை, பாவிகள், துன்மார்கள், இதெல்லாம் இந்த உலக காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அவங்க பின்னாடி போகணும்னு சொன்னால் மாம்சத்தின் இச்சையில் விழுந்து விடுவோம், கண்களின் இச்சையில் விழுந்து விடுவோம், ஜீவனத்தின் பெருமையினாலே பரலோகத்தை நாங்கள் இழந்து போய் விடுவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் வசனத்துக்கு, வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எல்லா தாழ்மையோடு என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னிலும் மேன்மையுள்ளவர்கள் என்று எண்ணி அவர்களை கனம் பண்ணுகிற ஒரு இருதயத்தை தார். ஆண்டவரே, பெருமையா வாழ்க்கையில் வரக்கூடாது. எனக்கு பல கிருபைகளை நீ கொடுத்துருக்கலாம். நான் வந்து ஊழியர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது, ஊழியர்களுக்கு சபைக்கு இடரலா இருக்கக்கூடாது. யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற நீங்களும் நானும் அவருக்கு சகோதரனாய், சகோதரியாய், தாயாராய் இருப்போம் என்று சொன்னால் பாக்கியவான்களாக இருப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நல்ல இரவு நேரத்தில் வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பரலோகத்தில் எவைகள் செய்யப்படுகிறதோ அவைகள் பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே. பரலோக ஆசீர்வாதத்தினால் அவர் உங்களை நிரப்பும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நன்மையும் கிருபையினை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தரவங்களை முடிச்சுட்டுவார். ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா. தகப்பனே, பலவிதமான உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் உழன்று தவிக்கிற பிசாசின் கிரியைகளினாலே, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கொண்டு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுக்காய் முதலாவது ஜெபிக்கிறேன். சிறைப்பட்டவர்களுடைய ஆண்டவரே சிறைகளை முறித்து போடும்படி, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி இப்பொழுதுமுடைய வல்லமை, தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காய் வைராக்கியம் கொண்டு உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. நான் அவர்களை விடுவிப்பேன். ஹாலேலூயா. கர்த்தர் இந்த இரவு நேரங்களில் உங்களை விடுவிக்கும்படி பிரத்யட்சமாய் நீங்க இருக்கிற அறைக்குள்ளே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிற வல்லமையினாலே இப்பொழுது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். சர்வ மகிமையோடு, ஓ பரலோக சேனைகளோடு, தூதர்களோடு, சர்வ வல்லமை உள்ளவர் இறங்கி வந்திருக்கிறார். எல்லார் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலலூயா, ஹாலலூயா. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது, எல்லா பிசாசின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது, எல்லா மாந்திரிக வல்லமைகள், வெள்ளி சூன்யத்தின் கிரியைகள், எல்லா ஏவல் பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே, ஓ தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே, ஓ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய அர்ப்பணிப்பை கனம் பண்ணுகிறபடினாலே இப்பொழுது சரீரப்பிரகாரமாய் காணப்படுகிற எல்லா உபாதைகள் மாறுகிறது. ஆவியில் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் மாற்றுகிறார். குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள் இப்பொழுது பிரிவினை நாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தப்படுகிறது. ஹாலலூயா. ஆண்டவரே, தேவையின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, ஸ்கூலுக்காக, காலேஜுக்காக, ஆண்டவரே ஹையர் ஸ்டடீஸ், உயர்ந்த ஆண்டவரே மேல் படிப்புக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாரும் உதவியின் கரங்களை நீட்டுங்க. அநேகர் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய தேவை பெரியதாக இருக்கிறதே, நான் எப்படி இதை சந்திக்கப் போகிறேன், எப்படி இதை சமாளிக்கப் போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், வழிகளை திறப்பார். அவரையே நீங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபங்களை கேளுங்க. எல்லா வியாதி பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற உபாதைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படுவதாக. எல்லா ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகட்டும். எல்லா ஆண்டவரே சிறுநீரக கோளாறுகள் சுகமாக்கப்படட்டும். தேவ வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இறங்குவதாக. எல்லா வியாதிப்பட்ட சரீரங்களை சுகமாக்குவீராக. இந்த இரவு எழுப்புதல் இரவு, அற்புதத்தின் இரவாய் மாறட்டும். ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய். எல்லா கனமகிமை துதிமுக்கு செலுத்துகிறோம். வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி சத்ருவின் மேல் ஜெயம் எடுத்து இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த இரவு ஒரு எழுப்புதலின் இரவு, விடுதலை இரவு,
கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்க்ரீனில் பார்க்கிற எங்களுடைய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஜெப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுக்காக நானும் என்னுடைய குழுவினரும் எப்போதும் ஜெபிக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த நிகழ்ச்சியை தாங்கின, இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அன்பான தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.